தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம் உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியலைங்க இன்றைக்கி இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கே அப்படி கொஞ்சம் அப்படி திருஷ்டி சுற்றி போடணும் போல் இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மக்கள் மன்ற மேடையை வந்து நம்ம சமீபத்தில் சமீப காலங்களில் பார்த்தது கிடையாது அந்த தலைப்பு நாளையோ என்னவோ தெரியல இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கியிருக்கு அந்த தேர்தல் திருவிழாவுடைய தேர்தல் ஸ்பெஷல் மக்கள் மன்றம் நம்ம பண்ணும்போது இந்திய ஜனத்தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரச்சனைகள் இந்த மேடைகளில் பேசப்படணும் இந்த தேர்தலில் பேசப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது கருதி பெண்கள் ஓட்டு யாருக்கு இந்த வாட்டி பெண்கள் தாய்குளம் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு மைய தலைப்பாக இன்னைக்கு வச்சிருக்கோம் அதை பேசுவதற்காக ஐந்து பெண்மணிகள் முக்கியமான பெண் ஆளுமைகள் நம்மளோட இருக்கிறாங்க அண்ணன் ராஜேந்திரன் அவர்களும் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பது கூடுதல் சிறப்பு என்னங்க அஞ்சு பெண்கள் அவர் மட்டும் நீங்க தனியா கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம குடும்பத்துல எல்லாம் சொல்லுவாங்க பெண்கள்லாம் சேர்ந்து தனியா எங்க போனோன்னா கூட அண்ணனை கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு ஒரு சகோதரனா இன்னைக்கு எங்கள் மேடையில் அவர் அமர்ந்திருக்காரு அது மட்டும் இல்ல அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் இன்றைக்கு ஒரு பெண்ணால் வழிநடத்தப்படக்கூடிய கட்சி அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அதனால அண்ணன் எங்கேயோ அவுட் ஆஃப் பிளேஸா இருக்காரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க ரொம்ப தான் இன்னைக்கு நம்ம மேடையில் அமர்ந்திருக்கிறார் தலைப்பை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பாப்புலேஷனில் பாதி இன்னைக்கு பெண்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு போடுறதுல பல இடங்களில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஓட்டு போடுறாங்க பாப்புலேஷனில் என்னவோ ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கலாம் இல்லை ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி எயிட்டாக இருக்கலாம் ஆனால் ஓட்டு போடுறது பார்த்தா அறுபது பெண்கள் ஓட்டு போடுவாங்க நாற்பது ஆண்கள் தான் ஓட்டு போடுவாங்க நமக்கு என்னங்க நம்ம பேப்பரை படிப்போம் கதை சொல்லுவோம் டிவியில் நல்ல நியூஸை பார்த்தோம்னு அப்படியே இருக்கிறதோட சரியே தவிர வாக்கு செலுத்துவதில் பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அப்படிங்கறது நம்ம மறுக்க முடியாது அதனால தானே எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பெண்களுக்கு திட்டம் அறிவிக்கிறாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு இலவச பஸ் பெண்களுக்கு அவ்வளவு திட்டங்கள் அப்படின்னு அறிவிக்கப்படுது மத்தியிலும் பெண்களுக்கு அவ்வளவு திட்டங்கள் பற்றி பேசுறாங்க பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுறாங்க நாரி சக்தி அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார் பெண் சக்தி தான் இந்தியாவை முன்னேற்ற போகிறது அப்படின்னு சொல்றார் ஸோ நிச்சயமாக அவர்களுடைய வாக்கு எங்கே செல்ல போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதை தான் இந்த ஆறு முக்கியமான பெருமக்கள் நம்மளோட இன்னைக்கு பேச போகிறாங்க முதலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெண்கள் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத பேசுவதற்காக எப்பவும் லேடிஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மேடையில் ஜென்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே பேச அன்போடு அழிக்கிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெண்கள் ஓட்டு யாருக்கு நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறார் முக்கியமாக பெண்களுக்கு செஞ்சிருக்கிறார் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்து ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்தால் பத்தாயிரம் ரூபா அவங்க பேரில் டெபாசிட் போட்டு அவங்க கல்யாண வயசில் ரெண்டேகால் ரெண்டரை லட்ச ரூபா வரும் அந்த திட்டத்திற்கு பேருதவி கொடுத்துருந்தார் எங்களுடைய கேப்டன் அவர்கள் அதே போல் மகளிர் சுய உதவிக்குழு அரசாங்கம்தான் பண்ணாங்க ஆனால் கேப்டன் அவர்கள் சக்தி மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு உதவி செஞ்சார் அது மட்டும் கிடையாது நாற்பது ஆண்டு கால அவருடைய சினிமா வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் சுமார் ஒன்றரை கோடி பெண்களுக்கு தையல் இயந்திரமும் இஸ்திரி பெட்டியும் வாங்கி கொடுத்துருக்கிறார் அதனால தான் நான் சொல்கிறோம் அடித்து சொல்லுவோம் இந்த கூட்டணிக்கு தான் பெண்கள் வாக்கு அதே போல் புரட்சி தலைவர் மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் அவர்கள் தட் இஸ் எம்ஜிஆர் மருதூர் எம்ஜிஆர் பிறந்த ஊர் கோபால மேனன் அவருடைய தந்தையார் வேறு ராமச்சந்திரன் அவருடைய இயற்பெயர் எம்ஜிஆர் அவர்கள் பெண்களுக்காக நிறைய செஞ்சிருக்கிறார் நம்மளுடைய அம்மையார் தமிழகத்தின் இரும்பு பெண்மணி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்காக எத்தனையோ திட்டத்தை கொண்டு வந்தாங்க பிறக்கிற குழந்தையிலிருந்து எல்லாருக்குமே அவங்க திட்டத்தை கொண்டு வந்தாங்க உடனே நீங்கள் சொல்லுவீங்க அப்போது இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் ரெண்டரை வருஷம் கழித்து தானே சொன்னி கொடுக்குறீங்க நீங்கள் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் என்ன சொன்னீங்க அனைத்து பெண்களுக்கும் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் ஆயிரம் தானே சொன்னீங்க நீங்கள் கொடுத்தீங்களா அதில் இப்போ தகுதி வாரியாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க என்ன என்ன தகுதியை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க பெண்களுக்கு என்ன நிர்ணயம் பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டரை வருஷம் கழித்து நீங்கள் கொடுக்குறீங்க ஆட்சிக்கு உடனே நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானே பாராளுமன்ற தேர்தல் வருதுங்கிறதுக்காக தானே செப்டம்பர் தேதி ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்க அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இவங்கள் அறிவிப்பு எல்லாம் கவர்ச்சி அரசியல் தான் நீங்கள் வந்து பஸ்ஸு வந்து கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு மூணு பஸ்ஸு தான் அதில் வருது பத்து கிலோமீட்டரில் தான் ஃப்ரீங்கிறீங்க அதை பஸ்ஸை வேறு கொடுத்துட்டு ஓசி ஓசி ஓசின்னு வேற சொல்கிறீங்க நீங்கள் தானேங்க கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு ஏன் இப்படி பேசுகிறீங்க நாங்க கேட்கலையே மக்கள் கேட்கலையே கவர்ச்சி அரசியலெல்லாம் ஏன் நீங்க வந்து கொண்டு வர்றீங்க முதல் முதல்ல இந்த கவர்ச்சி அரசியலை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் கலர் டிவி அப்படின்னு சொல்லி முதல் முதலில் கொண்டு வந்தது அவங்க தான் அதில் தானே சீரியல்லாம் பார்க்க முடியுது ஆமா ஆமா அதில் தானே வருமானம் வருது நிறைய சேனலுக்கு ஏன்னா நானும் நடிகர் தான் சினிமாவும் நடிச்சுருக்கிறேன் சீரியலும் நடிச்சிருக்கிறேன் ஏன்னா பேசுவாங்க மேடம் பேசுவாங்க மேடம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பேசுவாங்க அதுக்கு விளக்கமும் கொடுப்பாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா உண்மையை பேசுங்க எல்லா ஆதாரத்தோடு தான் நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் என்ன எத்தனாந்தேதி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பேப்பரில் எல்லாமே இருக்குது உங்களுடைய திட்டங்கள் ஐநூற்றி அஞ்சு திட்டங்கள் குடும்ப தலைவிக்கு இங்கே பாருங்கள் பேப்பரை வச்சுட்டு தான் பேசுகிறேன் தனத்தஞ்சி பேப்பரை வச்சிக்கிட்டு தான் நான் பேசுகிறேன் அதில் போட்டிருக்காங்க அனைத்து மகளிகளுக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் ஆயிரம் ரூபாய் உடனே நாங்கள் நீட்டாக அப்படியே எங்கிட்ட மந்திரம் இருக்குது மாயம் இருக்குது அந்த மந்திரம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் நீட்டை அப்படியே எப்படிங்க முடியும் நீட்டை எப்படிங்க அழிக்க முடியும் எப்படி இது பண்ண முடியும் கோட்டாட்ருக்கு எல்லா ஸ்டேட்டும் நீங்கள் இங்கே இருக்கிறாங்க டாக்டர்ஸ் தான் அவங்க அவங்களுக்கே தெரியும் நீட்டு நல்லதாக கெட்டதாங்கிறத டாக்டருக்கே தெரியும் ரெண்டு டாக்டர் இருக்காங்க இங்கே கொஞ்சம் பிக்கப் பண்ண சொக்கா கூட்டணி நீட்டே ஆதரிக்கிறதா கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா நீட்டு வேணுங்க ஏழை பெண்கள் வேலை பசங்க நிச்சயமாக நல்லா படிச்சா டாக்டர் ஆகலாங்க பணக்காரன் இருந்தாங்க ஒரு நேரத்தில் டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்க படித்தோங்க டாக்டர் நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம பசங்க முதல்ல பயப்படுவாங்க முதல்ல தெரியாது லெஃப்ட்டில் போய் ரைட்ல போவோம் ரைட்ல போய் லெஃப்ட்டில் போவோம் ஆனா கடைசில் கரெக்டாக போவான் கொஞ்சம் காலம் தாவதமாகும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் பிக்கப் பண்ணிவிட்டா நம்ம இன்றைக்கு தமிழ்நாடுல எங்க உலக அளவில் இன்னைக்கு போய் இருக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டரில் யாருங்க அதிகமாக இருக்கிறாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் செய்து தேர்தல் வாக்குறுதியை சரியாக கொடுங்க அறுபத்தஞ்சு ரூபாக்கு பெட்ரோல் அறுபத்தஞ்சு ரூபாக்கு டீசலு எழுபத்தஞ்சு ரூபாக்கு பெட்ரோலு ஐநூறு ரூபாக்கு சிலிண்ட்ரு அது உடனே அங்கே ஒரு பத்திரிக்கைக்கார் கேட்கார் என்னங்க இது சென்ட்ரல் ஆமாம் ஏங்க ஆயிரம் ரூபாய் என்னை பக்கத்து தெரில நீத்துன்னு ஒரு அம்மாங்க மொதல் மாதம் ஆயிரம் ரூபா வாங்கினாங்க ரெண்டாவது மாதம் ஆயரூபா வரல மூணாவது மாதமும் ஆயிரம் ரூபா வரல நாலாவது மாதமும் வரல அஞ்சாவது மாதம் போயிட்டாங்க அவங்க ரேஷன் கடைக்கு போனாங்கன்னா தெரிலங்க நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பாருங்கள் எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணால் வரல சரி இவங்க போய் கேட்டால் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்குன்னு ஒரு தாசில்தாரை போட்டிருக்கோம் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நீத்துங்கிற ஒரு லோகநாத நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் சூளமேட்டில் வரல அப்போ எத்தனை பேருக்கு வராமல் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இதை எப்படி நீங்கள் நாங்கள் ஒரு கோடியை சொச்ச பேருக்கு கொடுத்துட்டோன்னே நீங்கள் எப்படி நீங்கள் ஆணித்தரமாக சொல்கிறீங்க நிறைய பேருக்கு அது வரலைங்க உண்மையிலே இவங்க சொல்லுவாங்க நாங்கள் இந்த ஆயிரரூபா கொடுத்ததுனால எங்களுடைய பெண்கள் ஓட்டு எல்லாமே எங்களுக்கு வந்துடும் அப்படின்னு வராது நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தான் நீங்க அங்க ஐயாயிரம் பத்தாயிரம் புடுங்குறீங்களா டெய்லி டாஸ் மார்க் இருநூறு வருது ஒரு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது மின் கட்டணத்தை ஓய்த்துட்டீங்களா சொத்து வரிய ஓய்த்துட்டீங்களா விலைவாசி போயிடுச்சு நீங்க சிலிண்டருக்கு போன தேர்தல் இருக்கலையே நூறு ரூபாய் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா கொடுத்தீங்களா கொடுத்தீங்களா அப்புறம் இப்ப மட்டும் ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்க எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்க யோசிக்கணும் மக்களே நீங்க யோசிக்கணும் தயவு செய்து ஓட்டுச்சாவடிக்கு போகும் பொழுது ஓட்டு போடும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து ஒரு கணம் யோசிச்சு நல்ல தலைவர் யார் நல்ல கட்சி எது எது நல்ல கூட்டணி பார்த்து ஓட்டு போடணும் எங்களுடைய கூட்டணிக்கு இந்த தடவை ஓட்டு போடுங்க ஏன்னா புரட்சி தலைவராகட்டும் புரட்சி ஆகட்டும் புரட்சி கலைஞராகட்டும் மக்களுக்காக வந்த தலைவர்கள் இன்றைக்கு வந்து நம்ம வந்து எத்தனையோ நம்ம வந்து பார்த்துருக்குறோம் எத்தனையோ தலைவர்களுடைய மரணத்தை பார்த்துருக்குறோம் அவங்கெல்லாம் ஆளுங்கட்சியில் இருந்தவங்க ஆண்ட கட்சியில் இருந்தவங்க ஆனால் எங்களுடைய தலைவருடைய அந்த மரணத்தில் எத்தனை பெண்கள் அவங்களோட வீட்டில் ஒரு ஒரு துக்கம் விழுந்த மாதிரி அடிச்சுட்டு அழுதுனாங்க கதறினாங்களே அதுக்கு காரணம் என்ன அவ்வளோ பேருக்கு அவர் செஞ்சுருக்கிறார் இன்றைக்கி அத்தனையும் நிச்சயமாக ஓட்டாக மாறும் அப்போ பெண்கள்லாம் நான் பார்க்கும்போது கேட்குறாங்க இப்படி ஒரு நல்லவரை நாங்கள் வந்துட்டு தெரியாமல் போச்சு இவ்வளோ நாளாக நிச்சயமாக அடுத்த தேர்தல் அவருக்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் வெற்றி கூட்டணியாக அமையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி ஒரு வெற்றி கூட்டணியாக அமைஞ்சதோ அதே போல் திரும்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் வாய்ப்புக்கு நன்றி என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்கங்க நன்றி வணக்கம் நன்றி திரு ராஜேந்திரன் அவர்களே நிறைய கேள்விகளை கேட்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அதே போல் விஜயகாந்த் அவர்கள் பெண்களுடைய ஓட் பேங்க்கு அப்படி அவங்க கிட்ட வச்சிருந்தாங்க அது எங்களுக்கு தான் அப்படிங்கிறத அவர் வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் அடுத்ததாக இந்த பெண்கள் ஓட்டு யாருக்கு அப்படிங்கறதுல பேச ப்ரொஃபசர் காயத்ரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பெண்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது அவர்களுடைய சுய சிந்தனை அதில் நான் இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது என நான் ஒரு பொது நபர் ஆனால் இருபத்தி நான்கு வருஷங்களாக முதல் தலைமுறை பிள்ளைகளோடு அதாவது ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸோடு இருந்திருக்கேன் அவர்களுடைய பெற்றோர்களோடையே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால் எப்படி அவர்கள் சிந்திப்பார்கள் எப்படி அவர்கள் சிந்திக்க வேணும்னு நம்ம ஒரு ஐடியாஸ் தான் கொடுக்க முடியும் அது ஒவ்வொருத்தருடைய சுய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸர்ன்றதுனால நீட பற்றி ஒரு தியோரி சொல்லுவாங்க மேஸ்லோஸோட தியோரி அதில் கடைசியில் இருக்கக்கூடியது செல்ஃப் எஸ்டீம் இந்த செல்ஃப் எஸ்டீமுக்கு மனுஷன் வரணும்னா அவனுடைய அடிப்படை தேவைகள் முதல் முதல்ல பூர்த்தி ஆகணும் அவங்களுக்கு அந்த அடிப்படை தேவை அவங்க பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் வரணும் ஒரு பெண்ணுக்கு பொருளாதாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விடுதலை தான் ஒரு சுயமரியாதையும் மரியாதையும் சுய கௌரவத்தையும் அவர்களுக்கான ஒரு இடத்தையும் ஒரு சமுதாயத்தில் பெற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது அப்படி அவள் வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கு வரணும் அப்படின்னா முதல்ல அந்த குடும்ப சூழல் சரியாக அமையணும் அந்த சூழல் சரியாக அமையணும்னா காலங்காத்தால் நான் வந்து காலை கடனை கழிப்பதிலிருந்து அதை ஆரம்பிக்கணும் என்னுடைய சகோதர சகோதரிகள் இந்த எழுபத்தஞ்சு வருஷ சுதந்திர இந்தியாவில் அறுபது வருஷம் வரைக்கும் ஆற்றங்கரையிலையும் ரயில்வே கரையிலையும் தான் காலை கடனை இருட்டினதுக்கு பிறகும் விடியறதுக்கு முன்னாடியும் க கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அந்த நேரம் அவர்களுக்கு கிடைக்கிது வீட்டில் நமக்கு அப்படி ஒரு வசதி இருக்குது அப்படின்னா அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தர பலன் அப்படின்னு அவங்க யோசிக்கணும் அதற்கு சரி வீடே இல்லைப்பா அதுக்கப்புறமில்ல கழிப்பகிற சரி வீடு கட்டும் திட்டம்னு ஒன்று வருதுல்ல அந்த திட்டத்தில் பெண்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா முன்னுரிமை அப்படின்னு இருக்குதுல்ல அப்போ என் பேரில் ஒரு வீடு இருக்குது நாளைக்கு என் கணவனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் நான் இருப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு பெண்ணுக்கு அது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அடுத்தது தண்ணீர் தேவைகள் இன்றைக்கி வந்து வீடு வரைக்கும் உங்களுக்கு ஒரு தண்ணீர் திட்டம் வந்திருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் நார்த் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ராத்திரி ஆனால் வெயில் காலம் வந்தது அப்படின்னு சொன்னால் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு லாரி தண்ணி வரும் வெயிட் பண்ணி குடம் குடமாக பிடிக்கிற விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது அதுலேருந்து ஒரு பெண்ணுக்கு விடுதலை கிடச்சாதான் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு அவள் வேலைக்கு போக முடியும் ஏன்னா ஒரு பெண் வேலைக்கு போகணுமா ஆண் வேலைக்கு போகணுமானா மொத்த குடும்பமும் முதல்ல நிற்கிறது ஆண் போகட்டும் அதற்கு பிறகு எல்லா வசதி வாய்ப்புகளும் சரியாக இருந்தா பெண் வேலைக்கு போகட்டும் தான் அப்போ இந்த சூழல் சரியாக அமைப்பதற்கு எந்த திட்டங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர்களை நாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுதான் நான் யோசிக்க வைக்கிறது கரியோடையும் புகையோடையும் இருந்த இடத்துல உங்களுக்கு இலவச கேஸ்னு ஒன்று வருது சரி இன்னைக்கு இலவச கேஸே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் குறித்த தேதியில் இன்றைக்கி புக் பண்ணால் நமக்கு நாளைக்கு ஒரு கேஸ் வருது தங்கு தடை இல்லாமல் ஒன்று கிடைக்கிறது அப்படிங்கும் பொழுது அதற்கு நாம் யோசிக்க வேண்டும் ஆனால் ஆயிரத்தி நூறு ரூபாய் அதுதான் நீங்கள் விமென்ஸ் டேல சொல்லிட்டாங்களே அப்படி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம நிறைய அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சேர்ந்து போராடலாம் ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் கிடைக்கக்கூடியதற்கு முதல்ல அடித்தளம் போட்டிருக்காங்கல்ல அதை நாம் யோசித்து பார்க்கணும் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பொருள் ட்ரக்ஸு லிக்கரும் ட்ரக்ஸும் இன்றைக்கி எட்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்வின்னு மாநில அரசு சொல்லுது பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்வின்னு தேசிய கல்வி சொல்லுது ஒரு அம்மா தீர்மானிக்கணும் என் பிள்ளை எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் பண்ணி ஒம்போதாம் கிளாஸ் போகும்போது ஒன்றும் தெரியாமல் ட்ராப் அவுட் ஆகணுமா ஆனால் ஒரு ஸ்கூல் அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த பிள்ளை எங்கே போனாலும் கூட்டிகிட்டு வந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைக்கணுமா அதுக்கு யார் என்ன நமக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு நாம் ஓட்டு போடணும்னு நம்ம நினைக்கணும் ரெண்டாவது முன்னிலாம் வந்து சம்பளத்தை கையில் கொடுப்பாங்க சம்பளத்தை கையில் கொடுக்கும்போது புருஷன் வந்து பிடுங்கிட்டு போவான் எனக்கு ஒரு கவுன்சிலிங் கேஸ் வந்தது இப்போ ரீசண்டாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அரசு பள்ளி ஆசிரியை ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் இருபத்தி ஒரு வயசு பையன் படித்து முடிக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வருது என் ஏடிஎம் கார்டை பிடுங்கி என் பிள்ளை வச்சிருக்கிறான் அந்த காசு தீர்ற வரைக்கும் அவன் வீட்டுக்கே வரமாட்டான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில கேட்டால் என்ன கொலை பண்ணுறான்றான் தான் சூசைட் பண்ணிக்கிறான் இருக்கான் இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்களில் பள்ளி பிள்ளைகள் தடம் மாறி போவதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்போ அதை எப்படி சீர்படுத்துறது அதற்கு என்ன விதமான நடவடிக்கைகளை எந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அண்ணா அழகாக சொன்னார் இலவச பஸ்ஸு கொடுக்குற ஓசி ஸ்டேஜில் அம்மா நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு ஒரு சமூகத்தை எந்த சமூக நீதியை மக்கள் பேசுகிறார்களோ அந்த சமூக நீதியை எடுத்துக்காட்டும் நீ எஸ் சி தானு சொல்றது பதவிக்கு வந்தது நாங்கள் போட்ட அப்போ என்னுடைய தன்மானம் வந்து எவ்வளவு பெரிய கேள்விக்குள்ளாகுதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதற்கு நாம பதில் சொல்லணும் ஆனால் பெண்கள் மறந்துவிடக்கூடாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு பஸ்ஸில் இலவசமாக கிடைக்கிது ஆனால் அதே பஸ்ஸில் பயணம் பண்ணக்கூடிய என்னுடைய அப்பா என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளை அதிகமாக காசு கொடுத்து போகிறான் நான் விட்ட காசை என் பிள்ளைகிட்ட பிடிக்கிறாங்க என் புருஷன்கிட்ட பிடிக்கிறாங்கன்றதை மறந்துடக்கூடாது அண்ணா ஆல்ரெடி சொல்லிட்டாரு இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி அந்த மகளிர் உரிமை தொகையை இப்போ வர புதுசாக ஒரு ஃப்ராடு சொல்லியிருக்காங்க என்னென்னா மத்தியில் வந்து இன்னொரு தடவை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அவங்களுடைய மகளிர் தொகை கிடைக்காதுன்னு அப்போது இது ஸ்டேட்டு ஃபண்டாக சென்டரோட ஃபண்டாக எந்த ஃபண்டில் இருந்து கொடுக்குறாங்கன்னு கூட மக்களுக்கு ஒரு டவுட் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் ஒரு மிக முக்கியமாக எல்லாரும் செல்லக்கூடிய திட்டம் என்னென்னா புதுமைப்பெண் திட்டம் கல்லூரி பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு நாம் மறந்துவிடக்கூடாது அது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படிங்கக்கூடிய தாலிக்கு தங்கம் பிளஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சிருந்த திட்டத்தை இன்னைக்கு புதுமைப்பெண் திட்டமாக மாத்தி இருக்கிறாங்க ஸோ இது புதுசு இல்ல ஒன்ன எடுத்துட்டு இன்னொன்று கொடுக்குறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க சொல்லுங்க மேம் முக்கியமா உயர்கல்வி கண்டிப்பா முக்கியம் ஆனா காலேஜுக்குள்ள நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி வைக்கணும் அப்போதானே போவீங்க காலேஜ் அந்த காலேஜுக்கு போகிறது காசு யார் கட்டுவாங்க நான் என்ன சொல்றேன் என் பிள்ளைகளுக்கு காலேஜை நீ இல்லாமல் பண்ணுங்க இலவசமாக கல்வியை கொடுங்க நீங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே வேண்டாம் என் பிள்ளைக்கு இலவசமாக படிப்பு தான் வேணும் அது எங்களுக்கு தேவை இல்லை எல்லாத்துக்கும் மேலே பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள் அனைவரோட என்னோட ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் காமன் சிவில் கோடு வேண்டாம் அப்படின்னு எதிர்கட்சிகள் மட்டுமில்லை எல்லா கட்சிகளும் ஆண்களும் கூட எதிர்ப்பாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதை ஏன் எதிர்க்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க பெண்களுடைய திருமணம் பெண்களுடைய அந்த தத்தெடுப்பு விவாகரத்து அது கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் செட்டில்மெண்ட் சொத்துரிமை இப்போ புரியுதா ஏன் இது வேண்டாம் வேண்டான்னு எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு பிகாஸ் இங்கே வேணால் இவர் மைனாரிட்டியாக இருக்கலாம் ஆனால் அரசியல் மட்டுமல்ல பொதுவிலும் மேல் சாமூனிஸ்ட் அதிகம் உள்ள உலகம் இது நமக்குரிய உரிமைகளை நாம் போராடி தான் பெற வேண்டும் அப்படி பெறணும் அப்படின்னா நம்ம யார் அதற்கெல்லாம் செய்வார்களோ அவர்களுக்கு ஓட்டு போ கடைசி ஒன்று சொல்றேன் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் பொழுது காஷ்மீர்ல ஒரு அம்மா வந்து சொன்னாங்க இத்தனை வருஷமாக என் பையன் கல்லை எடுத்துக்கிட்டு இருந்தான் இன்னிக்கு என் பையன் பள்ளிக்கூடத்திற்கு போகிறான்னு கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற அம்மா கிட்ட கேளுங்க உனக்கு மாதம் ஆயிரம் ரூபா வேணுமா இல்லை உன் பிள்ளைகளுக்கு இலவச கல்வியும் மருத்துவமும் வேலை வாய்ப்பும் வேணுமானு கேளுங்க அவர்கள் அப்படியா யாரை சொல்கிறார்களோ எதை சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ப்ரொஃபஸர் காயத்ரி அவர்களே யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தால் தாங்க பெண் விடுதலைன்ட்டாங்க ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க மேடம் ஓ அவங்க சொல்வது புரிஞ்சது மேடம் மெசேஜ் கன்வேடு அடுத்ததாக பெண்கள் ஓட்டு யாருக்கு அப்படிங்கறத பேசிலா அவர்களை பெண்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்டாங்க நான் நேரடியாக டாபிக்கே வந்துடுறேன் இப்ப களத்தில் வந்து மூன்று முக்கியமான கூட்டணிகள் இருக்கு திமுக கூட்டணி இருக்கு அதிமுக கூட்டணி இருக்கு பாஜக கூட்டணி இருக்கு அப்ப யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்க போது திரையா நம்ம டிசைட் பண்ணி பார்த்துட்டோம்னா கடைசியில் தெரிஞ்சிடும் யாருக்கு நம்ம நியாயமா ஓட்டு போடணும் அப்படிங்கிறது சரி தேசிய கட்சியிலேருந்தே ஆரம்பிப்போம் முதல்ல பாஜக வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பத்து வருஷமாக மோடி பேசுகிறாரு ஒவ்வொரு மேடையிலையும் பேசுகிறாரு பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிம்பாரு நாரி சக்தி அப்படிம்பார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களும் என்னுடைய குடும்பம் அப்படின்பார் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை இவர்கள் எவ்வாறு பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கல்வி நாம் என்ன சொல்கிறோம் போய் படி அதுக்கான எல்லா வசதிகளும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஹிஜாப் போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு வராது நீ படிக்கணில்லன்னா எங்களுக்கு பரவாயில்ல ஆனால் ஹிஜாப் போட்டால் நீ பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுங்கிறாங்க சரி இதுதான் இப்படி இருக்கே வீட்டு பெண்களுக்கு வாங்கலேன் அது என்ன மந்திரமோ என்ன மாயமோ தெரிலங்க எலெக்ஷனுக்கு ஒரு மூணு மாதம் முன்னால் நூறுரூபா குறைப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே தடார்னு ஒரு இரநூறுபா ஏற்றிடுவாங்க நானூறுரூபா ஐநூறுரூபா இருந்த சிலிந்தரை ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்து மோடி வந்து பெண்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாராம் தின கிஃப்டாக நூறுரூபா குறைச்சிட்டாராம் நான் கேட்குறேன் குறைக்கிறதுக்கு மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிறீங்கள ஒரு வேக்சினேஷன் போட்டால் சர்டிஃபிகேட்டில் முதல் கொண்டு உங்கள் ஃபோட்டோ போடுறீங்களே அப்போ ஏற்றி ஐநூறுரூபாலேருந்து ஆயிரத்தி இரநூறுபாய் கொண்டு வந்ததுக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும்ல சரி அதிகாரம் முப்பத்தி மூன்று சதவீதம் ரிசர்வேஷன் வரும் ஆனால் வராது பத்து வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க உண்மையிலேயே நினைச்சிருந்தா இந்த முப்பத்தி மூன்று சதவீத ரிசர்வேஷனை அமல் படுத்திருக்கலாமா இல்லையா ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறாங்க பண்ணுவோம் எப்போ பண்ணுவீங்க சென்சஸ் எடுத்தோம்னு பண்ணுவோம் எப்போ சென்சஸ் எடுப்பீங்க தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்பொழுது சென்சஸ் எடுப்போம் சரி அப்போ அதை எப்போ பண்ணுவீங்க பண்ணுவோம் இதுதான் வந்து முப்பத்தி மூன்று சதவீதத்துடைய நிலவை சரி பெண்களுக்கு நாங்க நிறைய பேர் பாஜக சட்டம் போட்டாதான் தான் முப்பத்தி மூணு சதவீத வேட்பாளர்களை நிறுத்தனோன்னு திமுக திமுகக்கெலாம் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது வேண்டியதானங்க பாதி பணி கல்விகள் இல்ல சட்டம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கங்கிறது தானே கேள்வி எண்ணூருமே பேசக்கூடியவர்கள் செஞ்சு காட்ட வேண்டியதான இப்ப நிறைய பேரை கொண்டு வந்து நாங்க நிறுத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க நாங்க பாருங்க பெண்கள் அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் நிறுத்தி நாட்டுடைய குடியரசு தலைவரையே இன்னைக்கு வந்து நாங்க ஒரு பெண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கணும்னு அந்தம்மா பா

ஆயுள் தண்டனை வாங்கி இவர் வந்து சிறையில் இருக்கார் ஆனால் இருபது வருஷத்தில் இவர் பரோலில் வெளியில் இருந்தது தான் அதிகம் இன்னைக்கு இந்த பாஜக அரசாங்கம் இவருடைய உயிருக்கு ஆபத்துன்னு மாதம் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நம்மளுடைய வரி பணத்தை செலவு பண்ணி இவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இதுதான் பெண்களை இவர்கள் பாதுகாக்கக்கூடிய லட்சணம் சரி இவங்க யாரும் தெரியுமா இந்த பதினோரு பேர் பில்கிஸ் பானு அப்படின்ற ஒரு பெண்மணி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கண் முன்னாலே அந்த பெண்ணோட குழந்தைய வந்து செவத்தை க க மேலே கல்லில் வந்து அந்த பெண்ணோட தலையை மூட்டி அந்த பெண்ணுக்கு எதிராக அந்த குழந்தைய வந்து கொண்டுட்டாங்க நீண்ட நிறைய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா இவர்களை எல்லாம் சன்ஸ்காரிகள் இவர்கள்லாம் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி குஜராத் அரசும் ஒன்றிய அரசும் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தன்னைக்கு மேடி மோடி வந்து மேடல பேசுறாரு பெண்களுக்கு எதிராக ஒரு கடுமையான சொல்ல கூட நம்ம பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு பேசக்கூடிய அதே தருணத்தில் இந்த பதினோரு பேரை விடுதலை பண்றாங்க மல்யுத்த வீராங்கனைகள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா டெல்லியில வந்து போராடினாங்க மோடி வந்து செங்கோலை எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே நான் நீதியை நிலைநாட்டுவேன் அப்படின்னு செங்கோலை எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகிற அதே நேரத்துல இவங்களை அடித்து தரதுலன்னு டெல்லி போலீஸார் இழுத்துக்கிட்டு போனாங்க இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா மோடியை மோடி ஆளும் அரசில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இது உண்மை அப்படின்னு டெல்லி போலீஸே கோர்ட்டில் சொல்லியிருக்கு ஆனால் இன்னி வரைக்கும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இருக்கலை அதே புது பார்லிமெண்டில் ஜாலியாக சிரிச்சுட்டு அந்த மனுஷன் செல்ஃபி இருக்காரு இதுதான் நிலைமை சரி இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூருடைய சிஎம் டபுள் இன்ஜின் சர்க்கார் பீரேன் சிங் நான் நாகரிகம் கருதி அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு காமிக்கல இரண்டு பெண்களுங்க ஐநூறு அறுநூறு பேர் நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு தெருவுல தரதுலன்னு இழுத்துட்டு போறாங்க முப்பத்தி எட்டு நாள் நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமென் நம்ம குஷ்பு அக்கா கூட தான் வந்து மெம்பரா இருக்கிறாங்க என்ன ஒன்றும் இல்லாத விஷயத்துக்குலாம் அப்படியே பொங்கி கண்ணீர் விட்டெல்லாம் பேட்டி எல்லாம் கொடுப்பாங்கல்ல முப்பத்தெட்டு நாள் இந்த பாஜக அரசாங்கம் இதை பத்தி அமைதி காத்துக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ விஷயங்கள் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு விஷயம் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுங்கிறத நீங்க முடிவு பண்ணணுங்கிறதுக்காக இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டுமே வந்து ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை கலைஞர் கருணாநிதி ஆகட்டும் இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆகட்டும் அண்ணன் வந்து புரட்சி தலைவரை பத்தி பேசினாரு புரட்சி தலைவை பத்தி பேசினாரு புரட்சி கலைஞரை பத்தியும் பேசினாரு ஆனா ஒரு வார்த்தை கூட இப்ப இருக்கக்கூடிய ஆளுமை புரட்சி தமிழரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படிங்கறத நீங்க எல்லாரும் கவனிச்சு பாத்தீங்களா அப்போ அதிமுக ஜெயலலிதாவுக்கு முன் அதிமுக ஜெயலலிதாவுக்கு பின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கங்கறதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் மோடியா லேடியா அப்படின்னு தைரியமா கேட்டவங்க தானே அந்த அம்மா நான் வாழ்க்கையில பண்ண ஒரே தப்பு பாஜகவோட கூட்டணி வச்சது இன்னைக்கு இந்த மேடையில சொல்றேன் இந்த ஜென்மத்துல பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கேளுங்க அப்படிப்பட்ட அம்மா சிஏஏ என்ஆர்சி சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா நீட் தேர்வுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துருப்பாங்களா மாநிலத்துக்கு வேண்டிய வரி பணத்தை கேட்டு வாங்கியிருக்க மாட்டாங்களா இவ்வளவு விஷயங்கள் டிமானிட்டைசேஷன் பத்தி என்ன என்ன சொல்லிருப்பாங்க ஜிஎஸ்டி பத்தி என்ன பேசியிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா இந்த அஞ்சு மாசம் முன்னால வரைக்கும் எடப்பாடியார் அவர்கள் இது எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு பிஜேபிக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தாரு அப்படிங்கறதும் உண்மை இன்னைக்கு என்னமோ ரொம்ப வீராப்பா அவங்க பேசுறாங்க நாங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஆனா எதாவது ஒரு மேடையில நேரடியாக மோடியை விமர்சித்து எடப்பாடி அவர்கள் ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி எசென்ஷியலாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை முன்னேற்றமும் இல்லை கழகமும் இல்லை அதுதான் உண்மை வேடிக்கை என்னவாக இருக்குன்னா இன்றைக்கி பாஜகவும் அதிமுகவும் அவங்களுக்குள்ள ரெண்டாவது இடத்துக்கு யார் போட்டி அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள விஷயமா இருக்குது முதல் இடத்த பற்றி அவங்க கவலைப்படலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு இன்றைக்கி கூட்டணி கருத்து கணிப்புங்கிற ஒரு போர்வையில் நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே ஆனால் நீ ஏழாவது பாஸ் அப்படிங்கிறதா இருக்கு அவங்களுடைய ஒரு டிபேட் எல்லாம் தான் இருக்கு அப்போ வெரி கிளியர் இன்னைக்கு வந்து சித்தாந்த ரீதியாக சுயமரியாதையாகட்டும் சமூக நீதியாகட்டும் திறமையான ஒரு அரசியல் நிர்வாகம் ஒரு அரசியல் சதுரங்கத்தில் பாசிசத்தை எதிர்ப்பதாகட்டும் எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியவர் பெரியாரின் பேரன் கலைஞரின் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் உங்கள் ஓட்டை திமுக கூட்டணிக்கு கொடுத்து இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைங்க சனநாயகத்தை சேர்ந்து காப்பாற்றுவோம் இந்த வாய்ப்பை விட்டால் அடுத்த வாய்ப்பு கிடைக்காது இந்த மூணு தொடுங்க அப்படின்ட்டாங்க மேடம் கொடுத்திருக்க கூடிய அருமையான அவர்களுடைய பேச்சுக்கு நன்றி மேடமுடைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல திருமதி விஜயதரணி அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன் இப்போது பெண்களின் வாக்கு யாருக்கு கரெக்டான நேரம் எலெக்ஷன் டைம் கேட்க வேண்டிய கேள்வி தான் நியாயமான கேள்வி பெண்களின் வாக்கு நிச்சயமாக பாஜகவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு நிறையா நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் இன்றைக்கி வந்து முதலாவது நான் வந்து அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் யார் வைப்பாங்க இயலாமை இயலாமை தான் குற்றச்சாட்டு வைப்பாங்க இயல்றவங்க சாதனையை சொல்லுவாங்க அதுதான் முக்கியம் அதை தான் நீங்கள் பார்க்கணும் முடியறவங்க சாதனையை சொல்லுவாங்க அந்த இடத்துல முடியாமல் திமுகவும் நம்ம சகோதரி அவங்கலாம் வந்து ஒரே ஏதோ கேஸு க்ரைமு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சரி தமிழ்நாட்டில் க்ரைம் ரேட் என்னையா என்ன சொல்லுங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எட்டாயிரத்தி ஐநூறு கேஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒம்பதாயிரத்தி முந்நூறு கேஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினோராயிரம் கேஸு மல்டி ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நீங்கள் உடனே பெண்களுக்கு சாப்பாடு போடுறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க அதெல்லாம் நாங்கள் பண்ணுறாங்க ஐயா மத்திய அரசுலேருந்து பண்ணிடுறோம் நாங்கள் இந்த பாருங்கள் அரிசி கொடுத்துட்டோம் பெண்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றோம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்றோம் பெண் விவசாயிகளுக்கு திட்டம் கொடுத்துறோம் பெண் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா நேராக அக்கௌண்டில் போய் விழுந்துடுது அதிகமான பெண் விவசாயிகள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறாங்க கரீப் கல்யாண் திட்டம் அது பாருங்கள் பேர் நம்ம வந்து இப்போ மனப்பாடமாக சொல்ல கற்றுக்கிட்டோம் முன்னாடிலாம் அந்த பேர் யாருக்கும் சொல்ல தெரியாது இன்றைக்கி கரீப் கல்யாண் திட்டம் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து அந்த திட்டத்தை வந்து மிகப்பெரிய திட்டமா இந்திய அளவில் பாத்தீங்கன்னா இலவச அரிசி திட்டத்தை கொண்டு வந்துட்டாரு தமிழ்நாட்லயும் இலவசம்தான் அது சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது மோடி ஐயாவோட அரிசின்னு சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை தயவு சொல்லுங்க ஏற்கனவே இலவசம் தான் கிடையாது இப்ப நீங்க இலவசம்னா இங்க இருந்து பைசா மத்திய அரசுக்கு கொடுத்து வாங்கினாங்க காங்கிரஸ் பீரியட்ல அது எனக்கே தெரியும் ஒரு குறைஞ்ச அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க வாங்கி இங்கே இலவசமாக கொடுத்தாங்க அம்மையார் அவர்கள் அதுக்கப்புறம் இவங்க அதை தொடர்ந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தற்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மொத்தமாகவே இந்தியா ஃபுல்லாக இலவசமாக கொடுத்துட்டாரு எண்பது கோடி அட்டைதாரர்களுக்கு இலவசமாக கொடுத்துட்றாங்க அது பல கோடி அதுக்கும் மேலே பல கோடி மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அந்த அளவில் இன்றைக்கி பல திட்டங்கள் இலவச அரிசி திட்டம் தமிழ்நாட்லேயும் கொடுக்கறது மோடிஜி தான் அதுதான் உண்மை மத்திய அரசோட இலவச அரசி திட்டம் இதுவே நிறைய பேருக்கு புரியல பெண்கள் என்ன நினைக்கிறாங்க ஏதோ தமிழ்நாடு அரசு தருதுன்னு நினைக்கிறாங்க இல்லை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுலேருந்து வாங்கி இலவசமாக கொடுக்குறாங்க மொத்தமாக இலவசமாக மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருச்சு அதுதான் உண்மை தெளிவை நம்ம ஏற்படுத்தணும் அதே நேரம் பார்த்திங்கன்னா குறிப்பாக எங்கள் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சில விஷயங்கள் எல்லாம் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு அவுட் பண்ணிட்டார் எல்லாத்தையும் அதெல்லாம் நீங்கள் டெய்லி பார்த்து நிற்கிறீங்க அதை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியதே இல்லை கோர்ட் வேற ஒரே அப்படியே உன்னிச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் அது மேலே சுவோ கேஸை பிக்கப் பிக்கப் பண்ணி டமால் டமால்னு ஆர்டர் கொடுத்து ஒரு வழி ஆகின்னு இருக்காங்க அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதைப்பொருளுக்கு எங்கேயாவது பஞ்சம் இருக்காது தமிழ்நாட்டில் தலைவிரிச்சி ஆடுது இன்னைக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நம்ம கொஞ்சம் சாதனையும் சொல்லணும் இல்லையா அந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு கோடி பதினெட்டு லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு இது மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸாக வச்சுருந்தா கூட பெரிய மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை அதே நேரம் வரக்கூடிய பணம் அப்படியே அதில் இருக்கும் அதே மாதிரி முத்ரா லோன் எல்லாமே அந்த அக்கௌண்ட்டில் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது பெண்களில் விண்ணப்பதாரர்களுக்கு லோன் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு நைன் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் பொம்பளைங்க தான் எனக்கே எக்ஸாம்பிள் இருக்குது நான் பல மேடைகளில் இது சொன்னேன் என்னுடைய டெய்லர் அந்த அம்மா அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அவங்க வந்து வேளாங்கண்ணிக்கு இது காணிக்க வாங்கிறதுக்கு வருஷம் வருஷம் என்ன என்கிட்ட வாங்குவாங்க வந்து நானும் கொடுத்து அனுப்புவேன் அந்த வகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அன்றைக்கி வாங்க வர்றாங்க அப்போ வந்து அம்மா நீங்கள் பி பிஜேபிக்கு மாறிட்டிங்களா உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை இப்போ காங்கிரஸ் இருந்தப்போ அவங்களுக்கு நான் கோவப்பட்டுருணுன்னு நினச்சாங்களான்னு தெரியல சொல்லவே இல்லை ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க மாறிட்டிங்களா நான் எனக்கு வந்து மோடி ஐயாவோட அவங்களுக்கு முத்ரான்னு சொல்ல தெரியல ஆனால் மோடி ஐயாவோட பேங்க் லோன் திட்டத்தில் எனக்கு வந்து ஒன்றரை லட்சம் கிடச்சிச்சுமா ரொம்ப இருந்தேன் எனக்கு நிறையா என் நகையெல்லாம் அடமானம் வச்சு கடன் நடத்த முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் வாடகை கொடுக்க முடியாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஆனால் இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் இந்த கடன் என்பது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது மாதம் ரூபா முப்பது மாதம் கட்டினா போகிறோம் ப்ராசஸிங் ஃபீ கிடையாது அந்த என்ன அந்த வட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது நேராக அந்த ரூபாய் கட்டிட்டா அது முடிச்சுட்டா மறுபடியும் அதே நபருக்கு லோன் திருப்பி தராங்கம்மா இப்போ ரெண்டாவது தடவை எனக்கு லோன் கிடைக்க போதுங்கம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மோடிஜிக்கு கா நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை கொடுத்தவங்க உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்காம போயிட்டாங்க ஆமா அதாவது எனக்கு எனக்கு நீங்க பாராளுமன்ற சீட்டு பற்றி நீங்கள் பேசுறீங்க நீங்க விரைவில் பார்க்க போறீங்க மிகப்பெரிய அளவில் என்னை உயர்த்தி கொண்டு செல்வார்கள் புரியுதுங்களா அதனால எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பாஜக கட்சி பெண்களை அதிகாரப்படுத்த அதிகாரத்தில் உட்கார வைக்கும் கட்சி அது மாதிரி முத்தலாக்கு முழுமையாக ஓழிச்சு கட்டினாங்க அந்த முத்தலாக்கை அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொடுமையாக இஸ்லாமிய பெண்களுக்கு இழைத்த ஒன்று அதுலேருந்து இஸ்லாமிய பெண்களை மீட்டெடுத்திருக்கோம் நம்ம அந்த விதத்தில் பாரத பிரதமர் அவர்கள் இஸ்லாமிய பெண்கள் இந்த நாட்டுடைய சொத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் அவங்களுக்கு நியாயமான சட்டங்கள் இருக்கணும் சொத்தில் சம உரிமை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அதான் சகோதரி அவர்கள் காமன் சிவில் கோர்ட் பற்றி சொன்னாங்க இன்றைக்கி இந்தியன் கான்ஸ்டியூஷன் படியும் இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் சரி தொடர்ந்து சொல்கிறது என்ன பெண்கள் குறிப்பாக டிவோர்ஸ் சட்டங்கள் விவாக விவாகரத்து சட்டங்கள் கல்யாண சட்டங்கள் அதே மாதிரி குழந்தைகள் தத்தெடுப்பு இது மாதிரி விஷயங்கள் தான் இந்த காமன் சிவில் கோடில் இது எல்லாமே பெண்கள் சார்ந்தது பெண்கள் சார்ந்ததை நீங்கள் வேறு எதோ மதம் ஜாதியெல்லாம் சொல்லி ஏமாற்றி மக்களுக்கு முக்கால் போடுற வேலையை பண்ணுறாங்க இது ரொம்ப தப்பு நீங்கள் பாருங்கள் நீங்கள் எலக்ட்ரல் பாண்டு வருது நீங்கள் வந்து அதில் சராசரியாக பிஜேபிக்கு வந்த காசை இருபத்தெட்டு மாநிலத்துக்கு பிரிச்சா ஒரு மாநிலத்தில் நூற்றி அறுபத்தெட்டு கோடி தான் பாஜகவுக்கு ஆனால் ஒரே மாநிலத்தில் அறுநூத்தி அறுபத்தி மூணு கோடி ஒரே கம்பெனியில் ஒரே அறுநூத்தி அறுபத்தி மூணு கோடி ஒரே கம்பெனியில் சரி ஐநூற்றி ஐநூற்றி ஒம்பது ஒரே கம்பெனி மொத்தமாக அறுநூற்றி அறுபத்தி மூணு இல்லையா அப்போ நூற்றி அறுபத்தெட்டு எங்கேயாது அறுபத்தி மூணு எங்க ஆறு மடங்கு தமிழ்நாடே எடுத்துக்குங்க ஆறு மடங்கு இல்லையா அப்போ நம்ம எலக்ட்ரல் நியாயமானது தான் எல்லாரும் தான் வாங்கியிருக்காங்க அதனால ஒன்றும் இல்லை எல்லாம் நியாயமா சட்டம் ஏன்னா சட்டம் போட்டு தானே பண்ணது அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்ற இந்த எலக்ட்ரல் பாண்டெல்லாம் முதல்ல அருண்ஜேட்லியாவது சட்டம் போட்டு நியாயமாக தான் கொண்டு வந்தது அப்புறம் தானே கோர்ட் அன்கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க எல்லாம் வாங்கி முடிச்சு எல்லாம் ஆன பிறகு சொல்கிறாங்க ஆனால் அன்கான்ஸ்டியூஷன் சொன்னால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் திருத்தங்கள் இருந்துச்சுன்னா சீர் செய்து சரி செய்து தவறுகள் என்னென்னு பார்த்து சரி செய்யணுங்கிறதும் என்னுடைய கருத்து நான் கூறுவதெல்லாம் பெண்களெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் மோடிஜி மோடிஜி மோடி ஐயான்ட்டு பயங்கரமாக கவர்ந்து இருக்காங்க மோடி தான் ஓட்டு பாஜகவுக்கு தான் ஓட்டுங்கிறத பெண்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் போய் கேளுங்க எல்லா ஊர்லேயும் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க ஆகையால் பெண்களின் வாக்கு மோடிஜிக்கு தான் என்பதை இந்த நேரத்தில் உறுதி செய்து பாஜகவுக்கு தான் என்பதை உறுதி செய்து வாய்ப்பு தந்த தந்தி டிவினே நே நே தந்தி டிவிக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான அவர்களுடைய பேச்சுக்கு விஜயதரணி அவர்களுக்கு நன்றி ஷர்மிளா மேடம் கேட்டாங்க புரட்சி தலைவர் தலைவியெல்லாம் சொன்னாங்க புரட்சி தமிழரை விட்டுட்டாங்களே அப்படின்னு கோகுலேந்திரா அவர்களை பதில் சொல்ல அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லி இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறப்போகின்றது என்ற பெருமிதத்தோடு இங்கே என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் புரட்சி தலைவர் எல்லா மேடையிலையும் பேசும் பொழுது என் இரத்தத்தின் இரத்தமான தாய்மார்களே அப்படின் தான் சொல்லுவாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேசும்போது என் உயிரிலும் மேலான தாய்மார்களே அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுத்த வரலாறு அப்படின்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் புரட்சி தலைவர் முதல் முதல்ல சட்டமன்ற தேர்தல் அறுப்புக்கோட்டையில் வெற்றி பெற்ற பின்பு இப்போ உள்ள வளர்ச்சிகள் இப்போ உள்ள தண்ணீர் அடிப்படையில் உள்ள தேவைகள் எல்லாமே அப்பொழுது குறைவு ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு தென் கோடியில் இருக்கக்கூடியதில் பெண்கள் தலை சுமையாக கண்மாயிலும் ஊரணியிலும் தண்ணீர் தூக்கி வந்த நேரத்தில் இவர்களுக்கு அந்தந்த ஊராட்சிகளிலும் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களிலும் போர் போட்டு அடிபைப்பிலையாவது அவங்க வீட்டுக்கிட்டையே தண்ணியை பிடிச்சு கொண்டு வரணும் அவங்களுடைய கஷ்டத்தை குறைக்கணும்னு திட்டத்தை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான் புரட்சி தலைவர் அவர்கள் ஜல் ஜீவன் திட்டம் அப்போவே அப்போவே ஜல் நாங்கள் வந்து ஜல் ஜீவனும் சொல்ல போகிறதில்ல ஹிந்தியும் யூஸ் பண்ண போகிறதில்ல பெண்களுக்கான நீர் தேவைகள் அடிப்படையாக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னா என்னைக்கு ஆணும் பெண்ணும் வேலைக்கு போனாதான் பொருளாதார ரீதியாக அந்த குடும்பத்தின் செலவுகளை கட்டுப்படுத்தி செலவுகள் செய்ய முடியும் என்ற ரீதியில் தன்னுடைய குழந்தையை ரோட்லேயே விட்டுட்டு போயிடுறோமே வீட்டிலையே விட்டுட்டு போயிடமேன்னு உடனே தான் வாழ்க்கையில் இன்றும் என்றும் எந்த ஆட்சி எத்தனை நபர்கள் வந்தாலும் சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகன் என்று எல்லோராலும் போற்றப்பட்டதுன்னா அது பெண்களுடைய சுமையை குறைக்கத்தான் தன்னுடைய வீட்டில் அந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வறுமை காரணமாக ஒரு வளைகாப்பு நடத்த முடியாத நேரத்தில் சமூக வளைகாப்புங்கிறத நடத்தி காமிச்சதுன்னா அதுதான் அம்மா தன்னுடைய பெற்ற குழந்தை பொது இடத்தில் பொது இடத்துல தாய்மார்கள் பாலூட்ட முடியாது அங்கே தான் வந்தது சிந்தனை யூ யூ ஆர் அ டாக்டர் அவங்க பொது வழியில் தன் ம தன்னுடைய மார்பகத்திலே தாய்ப்பால் ஊற்ற வேண்டும் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு மறைவிடம் வேண்டும் அப்படின்னா அதுதான் அம்மா குடிமகன் குடிமகளும் வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா கணவழ நிறைய டாஸ்மாக கொண்டு வந்துட்டாங்களே கேட்குறீங்க அதுக்கப்புறமா நான் அதுக்கெலாம் கடைசியில் வரேன் நல்ல விஷயமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டாஸ்மாகக்கை பேச வேண்டாம் இனிஷியலில் கணவனால் கைவிடப்பட்டவர் ஸ்கூலுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது அப்பா பேர் என்ன அந்த குழந்தையை கணவனால் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில் அம்மா பேரையும் இனிஷியலாக போட்டுக்கலான்னு கொண்டு வந்தது தான் ஒரு வரலாற்று சிந்தனை அந்த தாளிக்கு தங்கம் வாங்கிட்டு போகும்போது புர்கா போட்டுட்டோம் சில்வை போட்டுட்டோம் டாலர் போட்டுட்டோம் இது அம்மா கொடுத்த திட்டம் ஜாதியும் மதம் பாராத நீதிமான்னா அண்ணா திமுக தான் கொடுத்ததுன்னா அதுதான் புரட்சி தலை நீட்டு நீட்டு நீட்டுன்னு பேசுகிறீங்க அந்த நீட்டு யார் ஆட்சியில் கொண்டு வந்தது தெரியுமா காங்கிரஸ் மத்தியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக காந்தி செல்வன் மினிஸ்டராக இருக்கும்போது கையெழுத்து போட்டது அதற்கு மாற்று வழியை கொண்டு வந்தது எங்களுடைய புரட்சி தமிழர் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் பதினோரு மெடிக்கல் காலேஜை புதியதாக அவருடைய ஆட்சியிலே அந்த நேரத்தில் கொண்டு வந்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் அரசு செலவில் மருத்துவமும் உயர்கல்வியும் படிக்கக்கூடிய நிலையை கொண்டு வந்ததுன்னா அதுதான் அதிமுக கொண்டு வந்த சரித்திரம் அந்த கட்சியிலே இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி இந்த மேடம் எல்லாம் அவங்க கனிமொழி மேடம் தமிழ்நாட்டில் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டில் அதிகமான விதவைகளைத்தான் நான் பார்க்கின்றேன் என்று சொன்னது ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்ததுன்னா அதுதான் திமுகவின பெரிய தியாகியா கள்ளச்சாராயத்தை திருப்பி அந்த ஆட்சியில் கொண்டு வந்து அதில் செத்து போனவனுக்கு பத்து லட்சம் ஆனால் தியாகம் பண்ணி வித்தவனுக்கு ஐம்பதாயிரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பமே ஜாஃபர் சாதிக்கோட தொடர்பில் இருக்குது திமுக பதவி கொடுத்துருக்கீங்க உங்கள் மகன் அவரை கூட்டிகிட்டு வர்றாரு அவர் வெளியிடுறதையும் மங்கை இந்த ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற பட வி விழாவில் உங்கள் மருமக அங்கே இருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு உங்கள் ஆட்சியில் இந்த ஆட்சியில் தான் சுதந்திரமாக வர்றான் எங்கேருந்து வருது நியூஸிலாண்டில் இருந்தும் ஆஸ்திரேலியாவிலேருந்தும் மத்திய அரசுக்கு தகவல் வந்து பசாய் அங்கே அங்கே அந்த இதில் வந்து தாராப்பூரில் குடோனை பிடிச்சா மூணு பேரும் தமிழர்கள் இங்கே வந்து பிடிக்கிறாங்க க பார்த்தா எல்லாமே திமுகவில் பொறுப்பில் அந்நியத்தில் அந்நிய ஃபாரின் இது ரிலேஷன்ஷிப்பில் உள்ள பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எல்லா சினிமாவும் எல்லாத்துலேயும் எல்லா மந்திரிகளும் அவர்கிட்டத்தான் அவர் தான் இதெல்லாம் விட கேவலம் காவல்துறையில் அவார்டு கொடுத்து கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு உயர் காவல்துறை அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வேறு இவங்களுக்கா பெண்கள் ஓட்டு போடணும் பெண்களே சிந்திங்க இன்னும் வேங்கை வெயிலில் மலங்கலந்தது வந்து கண்டுபிடிக்க முடியாத கையாளாகாத அரசு தான் திமுக நீங்கள் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபா கொடுப்பேன்னு சொல்லாமல் அனைத்து பெண்களுக்கும் சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இன்னைக்கு ரெண்டரை வருஷம் கழித்து நீங்கள் யார் தகுதியை நிர்ணயம் செய்கிறது கொடுத்தா கொடுப்பேன் கொடுக்கன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள் அதை எப்படி கொடுக்குறீங்க முதியோர் ஓய்வூதியம் வாங்கிய நிறைய முதியோர்களுடைய பென்ஷனை மாதாந்திர பென்ஷனை கட் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு நான் அசோகா கிட்ட ஒரு விவாதம் ஒரு ஒரு ரிக்கொஸ்டாக வைக்கிறேன் அது சம்பந்தமாக புள்ளி விவரமாக நீங்கள் ஒரு நாள் விவாதத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடினா கூட நான் வர தயார் நீங்கள் கொடுக்க போற மூவாயிரம் ரூபாய் அனைத்து தகுதி வாய்ந்த பெண் நாங்கள் மூவாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ரைட் ராயலாக சொல்லியிருக்கோம் தகுதி வாய்ந்த எல்லாத்துக்கும் தான் மழை வெள்ளம் கொட்டினாலும் தனக்கு வேண்டியவங்களுக்காக கார் ரேஸ் நடத்தக்கூடிய அரசு நீங்கள் ஐம்பது கோடியே ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்தணும் நடத்துனீங்க இயற்கைக்கே பொறுக்காமத்தான் இன்றைக்கி வந்து எல்லாம் போயிடுச்சு சுனாமினா அதிகாரி வரல அம்மா போய் ஸ்பாட்டில் நின்னாங்க அம்மா போய் ஸ்பாட்டில் நின்னாங்க மழை வெள்ளம்னா வேஷ்டியை மடித்து கட்டிட்டு புரட்சி தமிழர் எங்கள் பொதுச் செயலாளர் அங்கே நிற்கிறார் தூத்துக்குடியில் போய் அவர் நின்று சாப்பாடு போடுறதுக்கு அம்மா கிச்சன் ஓப்பன் பண்ணி நாங்கள் பத்தாயிரம் பேருக்கு தினம் சாப்பாடு போட்டோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் இந்தியா கூட்டணின்னு சொல்லி மஃப்லர் போட்டு சொக்காய் போட்டு டீட்டா ட்ரெஸ் போட்டு டெல்லியில் இருக்கார் மழை பெஞ்சா டெல்லிக்கு ஓடிடுவீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினா அதுக்கு பத்து லட்சம் கொடுப்பீங்க இதுதான் ஆட்சியாக இதுக்கு தான் பெண்கள் போட போகிறாங்களா தயவு செய்து பெண்களை உங்களுக்கான அரசாக உங்களை காப்பாற்றக்கூடிய அரசாக மத்திய அரசில் தமிழகத்தின் உரிமையை எப்பொழுதும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணியும் இருக்கும் அதற்கு அந்த சின்னத்திற்கு கூட்டணி சின்னங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் ரெட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் உங்களுடைய அத்தனை ஆதரவும் எங்களுக்கே வேண்டும் எங்களுக்கு நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி கோகுலேந்திரா அவர்களே நிறைய விஷயங்களை பட்டியலிட்டாங்க அதிமுக செய்த விஷயங்கள் ஜெயலலிதா கொண்டு வந்த விஷயங்கள் தொட்டில் குழந்தையில் ஆரம்பித்து இப்போது வரைக்கும் நிறைய பெண்களுக்காக செய்திருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிட்டாங்க விரைவாக அனைவருக்கும் பதில் சொல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நாடாளுமன்ற தேர்தல் இந்த வந்து ஒரு அழகான தலைப்பை கொடுத்துருக்கீங்க முதல்ல யாருக்கு ஓட்டு விட யாருக்கு ஓட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் அதுதான் இருக்க வேண்டிய நிலைமை கடந்த பத்தாண்டு காலமாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்க பிஜேபி அரசு என்ன செய்தது அதை முதல்ல சொல்லட்டும் அதாவது இங்கே பாலும் தேனும் ஓடுற மாதிரி ஏதோ இந்திய பெருநாட்டில் நம்ம அனைத்தையும் அடைந்து விட்டோம் ஒரே பொண்ணும் பொருளுமா வைரங்களாக வந்து தருவில் கொட்டி கிடக்கிற மாதிரியும் இன்னமும் அதை பொறுக்க முடியாமல் ஆண்களும் பெண்களும் வந்து அப்படியே தெளிச்சு போயிருக்கிற மாதிரிலாம் யாரும் இங்கே நின்று பேச வேண்டாம் ஓகேங்களா நாரி நாத்தெடுத்து போயிருக்குது நம்மளோட கண்ட்ரி மறந்துடாதீங்க முதல் விஷயம் விலைவாசி கடந்த பத்தாண்டு காலமாக மத்தியில் பாஜக ஆட்சி கொண்டு பண்ணிக்கொண்டிருக்கிறது விலைவாசி இன்றைக்கி எப்படி இருக்குது பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது டெஃபினட்டாக பத்தாண்டில் வந்து எஸ்கலேஷன் ரேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து தெரியாதவள் இல்லை கண்டிப்பாக விலைவாசி வரும் பண மதிப்பெண் வச்சு தான் எல்லாமே வரும் ஆனால் பத்தாண்டு காலமாக உங்களுக்கு என்னத்தை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்ன மேனிஃபெஸ்டோவில் சொன்ன விஷயங்களையும் பாஜக இன்னைக்கு நிறைவேற்றலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்ன மேனிஃபெஸ்டோவில் சொன்ன விஷயங்களையும் நிறைவேற்றலை முதல் விஷயம் ரெண்டு கோடி பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு திட்டம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க ரைட் டேக்கிங் எனக்கும் தெரியும் ஒரே ராத்திரியில் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு திட்டம் யாராலையும் எந்த ஆட்சிக்காரராலையும் கொடுக்க முடியாது நாங்கள் மத்தியில் வந்தாலும் எங்களுக்கும் டைம் வேணும் பத்தாண்டு காலம் இருந்தாங்கல்ல அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கலாம்ல கிரியேட் பண்ண முடியலை சரி அதை தான் வந்துட்டு அவங்களால கிரியேட் பண்ண முடியலை அட்லீஸ்ட் வேலையில் இருக்கிறவங்களையாவது ஒழுங்காக வச்சுக்கிட்டாங்களா எல்லாத்தையும் பிரைவேடைசேஷன் மாற்றி இருக்கிற அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பினாங்க ஸோ த ரிச் பிஜேபி இஸ் டூயிங் அதை யாரும் இங்கே விடக்கூடாது ரெண்டாவது விஷயம் விவசாயிகளின் தற்கொலை வருஷா வருஷம் விவசாயிகள் பத்தாயிரம்லேருந்து பன்னெண்டாயிரம் பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இது நான் போகிற போக்கில் சொல்கிற ரிப்போர்ட் கிடையாது இது வந்து உண்மையிலேயே இந்திய ஆவணப்படி சொல்லுகிற ரிப்போர்ட்டை தான் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் ஏன் நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்ட்டோவில் என்ன சொன்னீங்க உங்களுடைய கொள்முதலை வந்து நாங்கள் வந்து இரட்டையாக நாங்கள் வந்து விற்று கொடுப்போம்னு சொன்னீங்க அதை செய்யலை உங்களுடைய சம்பளத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்கிறத வந்து நாங்கள் இரட்டிப்பு பண்ணி கொடுப்போம்னு சொல்லிங்க உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் ஒரு விவசாயம் சம்பாதிக்கிறோன்னா அதை இரநூறுபா ஆக்கோணுவீங்க இரநூறுபாயிலேருந்து நூறுரூபா கூட இல்லைங்க அது ஐம்பது ரூபாய்க்கு கீழே போட தொட்டு தான் வருஷ வருஷம் இத்தனை பேர் தற்கொலை பண்ணி நமக்கு சோறு கொடுக்குற அரிசி கொடுக்குற விவசாயிகள் இத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பூதம் ஒன்று இருக்குது இந்த பணத்தை பற்றி பல பரிமாற்றம் பிஜேபி பண்ணியிருக்கு என்ன பரிமாற்றம் தெரியுமா முதல் விஷயம் நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இருக்க கருப்பு பண்ண எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்திய நாட்டுல வச்சிருவேன் சொன்னாங்க அது எதுவுமே செய்யலை திரும்ப திரும்ப நாங்கள்லாம் பல முறை எல்லாம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் சுவிஸ் பேங்க்ல இருந்து ஒரு லிஸ்ட் வந்துச்சு அந்த லிஸ்ட்டை எங்க கொண்டு போய் கொடுத்துருக்காங்க பத்திரமா பூட்டி வச்சுக்கிட்டாங்க சீல்டு லிஸ்ட் பலமுறை முறை நாங்க கேட்டதுக்கு அப்புறம் அந்த சீல்டு லிஸ்டை கொண்டு போய் கோட்ல கொடுத்தாங்க நீ சொன்னது மக்கள் கிட்ட தான் லிஸ்ட்டை வெளியிடுவனு மக்கள் கிட்ட வெளியிடு யாரை பாதுகாக்கிறதுக்கு எந்த கார்ப்பரேட் கம்பெனியை பாதுகாக்கிறதுக்கு யாரோட பணம் சுவிஸ் பேங்க்ல இருக்குதுன்றது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக சீல்டு லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் எங்க பண்ணனா சொல்லுங்கள மேடம் நாங்கள் தான் ரெடியாக இருக்கிறோமே கேட்கறதுக்கு இப்போ கூட எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆமா வாங்கணும் ஆனால் அவருக்கு நாங்கள் எந்த சலுகையும் கொடுக்கல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாங்குவீங்க அடுத்து ஈடி அனுப்புவீங்க வாஷிங் மிஷினில் கிளீன் பண்ணுவீங்க வெள்ளை துணியை அழகாக எடுத்து காய போடுவீங்க அவங்க அப்படியே பரிசுத்த ஆவியாக மாறிவிடுவார்கள் விடுவார்கள் இதுதானே அவங்களுடைய தார்மீகமான கருத்தாக இருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சும்மா இந்த தார்மீகம் தாற்பயம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க உண்மையிலேயே ஈடி அனுப்புறது அவங்கள மிரட்டுறது அவங்கள கிடுக்குப் போடுறது அவங்கள எடுத்து உள்ள வைக்கிறது இதுதான் பிஜேபி செய்தி கொண்டு கொண்டு இருக்கிறது அப்படி தான் ஒன்று ஒன்று எல்லாமே எடுத்து போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் உள்நாட்டக கருப்பு பணத்தை மாற்றோன்ட்டு ஓவர் நைட்டில் டிமானடைசேஷன்ன்ற ஒரு விஷயத்தை அடுத்து கொண்டு வந்தாங்க அதில் எத்தனை பெரியவர்கள் கொண்டு போய் உயிரிடுறாங்க தெரியுமா பணத்தை மாற்றுவதற்காக ஓவர் நைட்டில் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுட்டு சொல்லி எத்தனை பேர் அதில் உயிரை மாற்றாங்க கொண்டு வா டி வேண்டான்னு யாருமே சொல்லலை அதை கொண்டு வரத்துக்கு ஒரு முடிவு இருக்குது ஒரு நைட் எட்டு மணிக்கு ஒரு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் நாளை காலையிலேருந்து ஆயிரம் ரூபாய் செல்லாது இவ்வளவு நாளைக்கு தான் செல்லும் என்ன சார் பணங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது அவங்க வீட்டு பெட்டகத்தில் வேணால் எக்கச்சக்கமாக பணம் வச்சுருப்பாங்க பொட்டி பொட்டியாக ஆனால் ஒரு காமனர் வீட்டில் வந்துட்டு ஒரு ஆயிரரூபா நோட்டியும் ஒரு ரூபாய் நோட்டியே கொண்டு போய் பேங்க்ல மாத்துறதுக்கு அவங்க வேகாத வெயிலில் போய் நடந்த அந்த நின்று எத்தனை பேர் உயிரை மாற்றாங்கிறது வந்து மறந்துட்டு நம்ம பேசக்கூடாது இது வந்து பெரிய 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 ஒரு ஃப்ராடான ஒரு விஷயம் அடுத்த பெரிய பூதோ அந்த தேர்தல் பத்திரம் ஆமாம் எல்லா கட்சிக்கும் பணம் தேவை நான் அதை வந்து மறுக்கவே இல்லை ஆனால் அதுலையும் ஒரு நீதி நியம நாயன் இருக்கும் திவாலாகர கம்பெனி கூட பணம் கொடுக்கலாம் அது எப்படிங்க ஒரு திவாலாகர கம்பெனி வந்து ஒரு பணம் கொடுக்கலாம் அதை நாங்கள் ரிசீவ் பண்ணுவோன்னா அதிலேயே தெரியலையே மக்கள்கிட்ட அந்த திவா ஒரு கம்பெனி ஆரம்பித்து திவாலாக்கி அந்த கருப்பு பணத்தை இவங்க வெள்ளை கலராக அக்கௌண்ட்டில் மாற்றி இவங்க வெள்ளை பணமாக அதை வச்சுக்கிட்டு அதை இன்றைக்கி எடுத்து அரசியலுக்காக பயன்படுத்துறதுக்காக தான் செய்யக்கூடிய விஷயந்தான் அந்த தேர்தல் பத்திரம் பாண்டு அதை மறந்துடாதீங்க ஓகே நீட்டு வந்து நம்ம ராஜேந்திரன் பாபு ஒன்று பேசுனாங்க நம்ம முன்னாள் அமைச்சர் பேசுனாங்க காயத்ரி மேடம் பேசுனாங்க எல்லாருமே நீட்டை பற்றி பயங்கரமாக வாய்க்கு வாய் பேசுனாங்க நீட்டு எப்போ வந்தது மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்தது மன்மோகன் சிங் என்ன சொன்னார் யாருக்கு தேவையோ அவர்கள் மாநிலத்தில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க வேண்டாம் என்றால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் இதை ஒருத்தரும் ஒரு மேடையிலையும் யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் உண்மை இது இது பார்லிமெண்ட்ரி ஸ்பீச்சஸ்லேயே அங்கே இருக்குது உண்மையிலேயே இது வந்து நிலவரம் இதை யாருக்கா தெரியுமா தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே அதை கொண்டு வந்து அமுலுக்கு வந்தாங்க இப்போவும் சொல்கிறேன் உண்மையிலேயே புரட்சித் தலைவி அம்மா இருந்திருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க இருந்திருந்தாங்கன்னா இதற்கு நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க சத்துணவு திட்டத்தை பற்றி சொன்னீங்க ஆமாம் சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் வந்து பல நாளாக வந்து ஆதரித்து போட்டார் அதை வந்து காமராஜ் ஆரம்பித்தார்ன்றது வந்து எல்லாரும் ஒரு உண்மையை வைப்பீங்க உண்மையிலேயே அது ஆரம்பிச்சது ஜஸ்டிஸ் பார்ட்டியால பிடி தியாகராஜ செட்டியாரால ஆரம்பிக்கப்பட்டது தௌசண்ட் தொகுதியில் தான் முதல் முதல்ல இது ஆரம்பிக்கப்பட்டது அதற்கப்புறம் அதை காமராஜ் கொண்டு வந்தார் நான் மறுக்கவே இல்லை உண்மை என்னங்கிறத இங்க பேசணும் ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து வந்த நீட்சு தான் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதை யாரும் மறந்துடாதீங்க அதுக்கு எம்ஜிஆர் வந்து ஆதரவு கொடுத்தார் பல வருஷம் சோறு போட்டார் யாரும் அந்த அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் மறந்துல்லை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு மனசு இருக்கணும் அது இங்கே மேடையில் இருக்கிற யாருக்கும் கிடையாதுன்றது எங்களுக்கு என்றைக்குமே தெரியும் ஆனால் அதோடு நாங்கள் அந்த சத்துணை விட்டு இல்லையே வாரத்துக்கு அஞ்சு முட்டையை போட்டோம் இல்லையா அதோடு நிறுத்தினோமா காலை சிற்றுணவு திட்டத்துக்கு கொண்டு போகணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வரோம்னா என்றைக்குமே அந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சி கொண்டு வந்துச்சின்னு வந்து நாங்கள் என்றைக்குமே அதை வந்து தூக்கி போட்டது கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா ஸ்கூல் பேக்ஸில் வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதாவோட ஃபோட்டோ இருந்தது அதை போய் கேட்டப்போ வேண்டாம் நம்ம ஆட்சி ஆட்சிக்காலமாக இருந்தாலும் அந்த பொருளை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க தான் நாங்கள் மறந்துடாதீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களை நான் முதல்ல வந்து பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களை நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க புதுமை பெண் திட்டம் இதில் தான் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாங்களுக்கும் வந்துட்டு மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு பதிலாக உயர்கல்வி படிக்கிறதுக்காக கூறுக்குற ரூபாய் புதுமை பெண் திட்டம் அதை மறந்துட வேணாம் அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுவும் வந்து பாட்சி வந்ததுக்கு தான் கொண்டு வந்தது அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி அப்புறம் சொத்தில் சம உரிமை இப்போ ஆல் இண்டியா லெவலில் பேசப்படுற சொத்தில் சம உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே முத்தமரிங்க டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த காலத்திலேயே பெண்களை மேம்படுத்த வேண்டும் என்று அந்த விஷயத்தை அவர் கொண்டு வந்தார் அப்போவே தமிழ்நாட்டில் வந்த விஷயந்தான் சொத்தில் சம பங்கு என்பது உரிமை அதை யாரும் மறந்துடக்கூடாது அதே மாதிரி முத்துலக்ஷ்மி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் திருமண நிதி உதவி திட்டம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு கைம்பெண் மகளிர் மன மறுமண நிதி உதவி திட்டம் அஞ்சுகம் அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் அன்னை தெருசா அம்மையார் நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் மகளிர் வணிக கடன் திட்டம் பெண்களே நடத்தும் நியாய விலைக்கடைகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் மகளிருக்காக முப்பத்தி மூணு விழுக்காடு கொண்டு வந்தது அதுக்கப்புறம் அது அம்மையார் ஐம்பது ஆக நாங்கள் அதெல்லாம் மறுக்கவே இல்லை பட் முதல் முதல்ல கொண்டு வந்தது யாருங்கிறது தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் காவல்துறையில் மகளிர் நியமனம் என்ற கலைஞரன் ஆட்சி காலத்தில் மகளிரை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்பட்ட திட்டம் இந்த அளவுக்கு கழக ஆட்சியில் அமைந்த போதெல்லாம் வெவ்வேறு திட்டங்கள் பெண்களுக்காக மட்டுமில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் எல்லா பிரிவினரையும் சேர்ந்து தான் வந்துட்டு இங்கே வந்து நடைபெற்று கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் இப்போ சொல்லுங்க பெண்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வேறு யாருக்கு வாக்களித்துப்பார்கள் மிக மிக நிச்சயமாக சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் பெண்கள் பெண்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மக்களும் வாக்களிப்பார்கள் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றிப்படும் என்று கூறி விடைப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேம் என்னுடைய உரைக்கு மிக்க நன்றி பெண்களோட ஓட்டு யாருக்கு இருக்கணும் அப்படின்னா பெண்கள் ஏதோ இந்த சமூகத்திலிருந்து தனியாக ஏதோ ஒரு தீவில் போயிட்டு பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஊரில் யாரும் வாழலை இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறது வேற வழி இல்லாமல் ஆண்களோடு சேர்ந்து தான் பெண்களும் ஆளுறாங்க அப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எது நல்லதோ கெட்டதோ அது எல்லாமே பெண்களுக்கும் நல்லது கெட்டதாக தான் சேர்ந்து அமையுது இல்லைங்களா ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சுதந்திர தின விழாவில் சொன்னார் இங்கே கூட யாரோ ஒரு ஸ்பீக்கர் அதை சுட்டி காட்டினாங்க பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரங்கள்லேயே உண்மையான சுதந்திரம் நிரந்தரமான சுதந்திரம் மிக தேவையான சுதந்திரம் எதுன்னா பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறத சொன்னாங்க பெண்களுக்கு தன் சொந்த காலில் நிற்கிறதுனா என்னங்க நம்ம ஊரில் சொல்கிறோம் எனக்கு தேவையான விஷயங்களை நானே சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னும் போது தான் அந்த பெண் விடுதலை அப்படிங்கிறது முழுமை அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல பெண்கள் வேலைக்கு போகணும் கரெக்டாக வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும் அப்போ பெண்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படணும் சரி இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக நூறு ஆண்கள் இருக்கு நூறு பேர் இருக்கிறோம் ஐம்பது ஆண்கள் ஐம்பது பெண்கள்னு வச்சுக்கோங்க இதில் ஆண்கள் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க தெரியுமா சுமார் எழுபத்தெட்டு சதவீதம் பேர் ஆண்களில் வேலைக்கு போகிறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் தான் வேலைக்கு போகாமல் இருக்காங்க இதே பெண்களில் நூறு பேரில் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க தெரியுமா முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் தான் வேலைக்கு போகிறாங்க இவ்வளவு பெரிய இந்திய திருநாட்டில் நம்ம வந்து எதை பெருமையாக சொல்லிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் இருக்குது எவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் வேலைக்கு போனோம்னா ஒட்டு மொத்தமாக இந்தியா முன்னேறிடும் நம்ம எல்லோருடைய ப்ரொடக்டிவிட்டியும் சேர்ந்து எல்லோரும் வந்து ஒரு சரியான வயதில் இளம் வயதில் நிறைய பாப்புலேஷன் வச்சுருக்கோம் இந்தியா முன்னேற போகிறது விக்சித் பாரத் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் ஆண்கள் மட்டும் வேலைக்கு போனால் அது சாத்தியமாயிருமாங்க இந்திய திருநாட்டின் ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் ஐம்பது சதவீதம் பெண்கள் அதில் முப்பது சதவீதம் தான் வேலைக்கு போகிறாங்கன்னா என்றைக்கு ப்ரொடக்டிவிட்டி நம்ம டச் பண்ணுறது என்னைக்கு நம்ம முன்னேற நாடாக மாறுறது அப்போ இவங்கள்லாம் சேர்ந்து வேலைக்கு போனால் தானே தொழில் நிறுவனங்கள் பெருகும் முன்னேறும் நாடில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாடு வளர்ந்த நாடாக மாறும் இதே ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அமெரிக்காவில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஜப்பானில் எண்பது சதவீதத்தை தாண்டிட்டான் ஆல்மோஸ்ட் ஆணும் பெண்ணும் சமமாக அங்கே வேலைக்கு போகிறாங்க சைனா அறுபது சதவீதத்தை தாண்டிட்டாங்க நம்ம முப்பத்தேழு சதவீதத்துலேருந்து என்னைக்கு சைனாவை பிடிக்கிறது நாட்டின் வளர்ச்சிக்கு இந்தியா வல்லரசு ஆவதற்கு பெண்களின் பங்களிப்பு பெண்கள் வேலைக்கு போவது முக்கியம் இன்றைக்கி எல்லா பொருளாதார நிபுணர்களும் இதை பற்றி பேசுகிறாங்க ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் பேசுகிறாங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நோபல் பரிசு வாங்கிய பொருளாதார நிபுணர் இதை பற்றி ஆய்வு செய்யறதுக்குன்னா நோபல் பரிசு வாங்கினாங்க ஆய்வு செஞ்சு என்ன சொன்னாங்க தெரியுமா ஏன் பெண்களால வேலைக்கு போக முடியலன்னா வீட்லேயே நிறைய வேலை இருக்கு அதனால வேலைக்கு போக முடியலன்னு சொன்னாங்க சராசரியாக ஒரு இந்திய பெண்மணி வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை சமைக்கிறது தொடக்கிறது பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது இஸ்திரி போடுறது குழந்தைக்கு சாதம் ஊட்டி விடுறது குழந்தையை ஸ்கூலுக்கு கிளப்புறது வீட்டில் வயசான அப்பா அம்மா இருந்தா அவங்கள பாத்துக்கிறது ஒட்டுமொத்த வீட்டு சுமையும் சுமக்க கூடிய அந்த பெண்மணி ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வீட்டு வேலைகளில் மட்டும் செலவிடுகிறாள் எங்க இந்த வேலைக்கு போறது எட்டு மணி நேரம் வேலைக்கு போயிட்டு வரோம் அதுக்கே டயர்டாயி உட்காந்து அந்த எட்டு மணி நேரத்துல ஆறு மணி நேரம் அவங்களுக்கு வீட்டு வேலையே இருக்குது அவங்க எப்படி வேலைக்கு போவாங்க அந்த சுமையை என்றைக்கு நாம் குறைக்க போகிறோம் இங்க இவ்வளவு ஆண் மக்கள் உட்காந்துருக்கீங்க அன்போடு உங்கள்ட்ட எல்லாம் சொல்றேன் அதுல மூணு மணி நேரம் நீங்க எண்ணிக்கை பகிர்ந்துக்கிறீங்களோ அன்னைக்கு அவங்க வேலைக்கு போவாங்க இது நமக்குள்ள இருக்கக்கூடியது அரசாங்கம் என்ன செய்ய முடியும் ஒரு ஒரு வீட்லயும் வந்து அம்மா நான் வேலைக்கு தரேன் இப்ப தேர்தல் நேரம் இல்ல எல்லா வேட்பாளரும் சொல்லுவாங்க அம்மா உங்களுக்கு முடியலையா நான் இஸ்திரி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது தீர்வு கிடையாது இல்லையா அது நமக்கு தெரியும் அவங்க வரவும் மாட்டாங்க தேர்தலுக்கு அப்புறம்ன்றது நமக்கு தெரியும் அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றோம் பெண்கள் ஆளுமை பதவிகளுக்கு வர வேண்டும் அந்த சட்டம் போடக்கூடிய இடத்திற்கு பெண்கள் வரும்போது அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு பேசுகிறேன் இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் முப்பத்தி மூணு சதவீதம் அலந்து ஐம்பது சதவீதம் வந்து இன்றைக்கி பெண்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் முப்பத்தி மூன்று சதவீதம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான சட்டம் வந்திருக்கு குறைஞ்சபட்சம் சட்டம் வந்திருக்கு அமலாகும் இன்னும் நாளடைவில் அது அமலாகும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க பட் சட்டம் வந்திருக்கு எந்த அரசியல் கட்சியையும் பாஜக உட்பட யாருமே இது வரைக்கும் தடுக்கலையே சட்டம் கொண்டு வந்தாதான் பெண்களை தேர்தலில் நிறுத்தணும்னு ஏதாவது இருக்கா எல்லாருமே நினைச்சா நிறுத்திருக்கலாமே இப்ப நாற்பது தொகுதியில நிறுத்துறாங்களே எல்லா கட்சி திமுக அதிமுக பாஜக தேமுதிக யாரா இருக்காங்களோ எல்லாரும் நாற்பது தொகுதியில எத்தனை பேர் வந்து பெண்களை நிறுத்துறாங்க பெண்களை நிறுத்தி பெண்கள் அதிகாரத்துக்கு வந்தாதானே இந்த சட்டங்கள் மாறும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது நிச்சயமா இங்க சொல்லி ஆகணும் இங்க மேடையில இல்லைன்னா கூட நாம் தமிழர் கட்சி ஐம்பது சதவீதம் தன்னுடைய வேட்பாளர்களை பெண் வேட்பாளர்களாக நிறுத்துறாங்கன்றத நம்ம மறுக்கவே முடியாது எல்லாம் சரிங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க ஓட்டு யாருக்கு சொல்லு யாருக்குறா எப்படி ஒரு குடும்பத்திற்கு எது தேவை அப்படிங்கிறது அந்த குடும்ப தலைவிக்கு தான் தெரியும் பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றோமோ இந்த நாடு என்கிற நம்முடைய குடும்பத்திற்கு இந்த நாட்டிற்கு என்ன தேவை அப்படிங்கிறதும் பெண்களுக்கு நன்றாகவே தெரியும் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா வீடுகள்லேயுமே ஒரு பழக்கம் இருக்குது நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது கணவர் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போய் பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்க குடும்பமாக உட்காந்து முடிவு எடுப்பாங்க இந்த பாரு இந்த வாட்டி நம்ம எல்லாரும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படின்னு கணவர் சொல்லிடுவார் உடனே போய் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை சில பேருக்கு இருந்தால் தயவுசெய்து மாற்றிக்கோங்க ஆமாங்க நீங்கள் சொன்னவருக்கு தாங்க ஓட்டு போட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தான் பெண்கள் ஓட்டு போடுவாங்க இந்த முறை யாருக்கு போட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த அழகான அமர்வில் வந்து பங்கேற்று தங்களுடைய பார்வைகளை தெரிவித்த ஆறு விருந்தினர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி உங்களுக்கும் நன்றி நேர்களே வணக்கம்